Hi guys, welcome back to my channel and welcome back to new episodes. So, நம்ம புது வீட்டுக்கு வந்தாச்சு, பால் காசியாச்சு, எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு and எல்லாரும் back to work போயாச்சு. அண்ட் நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எந்தெந்த ரூமோட திங்ஸ் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்கே வச்சுட்டேனே தவிர அதை நான் ப்ராப்பராக அடுக்கி வைக்கலை. ஸோ இனிமே அப்கமிங் வீடியோஸில் நான் ஒரு ஒரு இடத்தையும் எப்படி எப்படிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறேன். அண்ட் நான் எல்லாமே ஒரே நாளில் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் நான் ஒரு ஒரு வ்ளாகை தனித்தனித்தனியாக எடுக்கிறேன். இது வ்ளாக் ஒரு ஆர்கனைசேஷன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு அப்புறம் தான் அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு காலையிலேருந்து மற்ற வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3:30-4 o'clock மேலே தான் இந்த ஒர்க்கில் வந்து இப்போ உட்காந்துருக்கேன். அண்ட் அங்கேருந்து கபர்டில் இருக்கிற எல்லா திங்ஸுமே எடுத்து அப்படி அப்படியே பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேனே தவிர நான் எதுவுமே வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரல அண்ட் எதுவுமே நான் வந்து க்ளீனும் பண்ணலை. ஸோ இன்றைக்கி ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கபர்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் என்னோடய மெயினாக லக்கேஜ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கு ஒரு மூணு பேக்கில் இருந்தது. அண்ட் இந்த மூணு பேக்குமே நான் கண்டிப்பாக காரில் தான் எடுத்துகிட்டு வரணும்ன்ட்டு ரொம்ப ஆசையாக ஆவலாக எல்லாமே இருந்தேன். பட் ஆனால் கடைசியில் வந்து காரில் ஹேண்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்கே இடம் பத்தாததுனால என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ், ரிங் லைட்டு எல்லாத்தையுமே தூக்கி லாரியில் போட்டுட்டாங்க. எனக்கு அது வந்து இறங்குற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி கரெக்டாக வருமா வராதுன்னு ஒரு மாதிரி மனசெல்லாம் அது மேலேயே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு 2-3 days என்னோடய லக்கேஜ் பேக்கை நான் தொட்டே பார்க்கல. ஏன்னா அதில் ஏதாவது உடஞ்சிருக்கிறத நான் பார்த்துட்டேன்னா என்னோடய மைண்ட் ஃபுல்லாக அப்செட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இப்போ அந்த புது வீட்டுக்கு வந்தவுடனே அப்செட் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அது ரெண்டுமே தொடவே இல்லை. எந்த லக்கேஜ் பேக்குமே நான் தொடவே இல்லை, வெறும் கிளாத் வரைக்கும் தான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே இன்றைக்கி தான் வந்து நான் திறந்து பார்க்குறேன், ஓப்பன் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் லக்கேஜ் பேக் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து மெயினாக என்னோடய ஸ்கின் கேர், நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் அண்ட் என்னோடய ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து இந்த பெரிய ட்ராலியில் போட்டுட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கேஷி தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் இவ எல்லாத்தையுமே எடுத்து ப்ராப்பராக ஒரு இடத்துல அடுக்கி வச்சேன்னா திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல வச்சு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு எல்லா வேலையுமே வந்து டபுள் டபுள் டைம் பண்ணுற மாதிரி இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே. பட் ஆனால் அவள் பாவம் அவ்வளோ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணேன் நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நடுவில் கொஞ்சம் இடத்துல வந்து கேஷி தான் எனக்கு கேமராவே பிடிச்சிட்டு எனக்கு வேலை பார்த்துட்டு இருந்தா. ஸோ தேங்க்யூ கேஷி. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேக்லேயே இருக்கிறதும் வந்து இப்போ நான் வந்து வெளியே எடுத்து வச்சுட போகிறேன். இது எல்லாமே வெளியே எடுத்து வச்சுட்டு நான் ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அப்படி அப்படியே ஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தால், அதாவது பழைய ஃபார்மேட்டை நான் அப்படி ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உள்ளே இருக்கிறது எல்லாம் எடுத்து அப்படி வச்சுடுவேன். பட் ஆனால் நான் வந்து என்னோடய கபடியை வந்து திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணி வேறு மாதிரிலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் என்னோடய கபட் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் பக்கத்து அந்த இடத்துல வந்து ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த டேபிள்லேயும் கொஞ்சம் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த பேக் ஃபுல்லாக வந்து மெயினாக ப்ரைடல் மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ் அது எல்லாமே வந்து இந்த பேக்கில் கொஞ்சம் அடுக்கி வச்சுருந்தேன். ஏன்னா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக நான் அட்லீஸ்ட் இந்த லக்கேஜாவது கடைசியில் கையில் எடுத்துக்கலான்னு பார்த்துக்கேன். பட் ஆனால் என்னால் முடியவே இல்லை, என்னை அலோவ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெறும் என்னோடய அப்போ ஹேண்ட் பேக்கு இவ்வளோ வரைக்கும் தான் நான் கையில் எடுத்துட்டேன். ஏன்னா சாமியோட ஃபோட்டோ அண்ட் சில இதெல்லாம் கூட நாங்கள் காரில் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அதெல்லாம் போய் ஏதாவது கிராக் ஆகி கொஞ்சம் டேமேஜ் ஆன கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால ரொம்ப பத்திரமாக எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் காரில் போட்டுட்டு, பட் தேங்க் காட் கடவுளை நான் வந்து பத்திரமாக எடுத்துகிட்டு போனதுக்காக அவர் எனக்கு இதெல்லாம் வந்து பத்திரமாக கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எதுவுமே ஒன்று கூட டேமேஜ் ஆகலை, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்குது. நான் எல்லா மேக்கப்பும் வந்து கலந்து கலந்து தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2-3 baskets வச்சுட்டேன். ஸோ அந்த பேஸ்கெட்ஸில் வந்து ஒரு ஒரு கேட்டகரி மேக்கப்ஸை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். லைக் ஐலைனர்ஸ், ஐ பென்சில், ஐப்ரோ பென்சில் இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்கெட்டில் அண்ட் ஸ்கின் கேர் ஃபுல்லாக இன்னொரு பேஸ்கெட்டில் அண்ட் ஃபவுண்டேஷன், கன்சீலர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இன்னொரு ஒரு பேஸ்கெட்டில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம டக்குன்னு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே டைமில் வந்து நான் ப்ராடக்ட்டு நான் சொன்ன மாதிரி அங்கே எதுவுமே நான் க்ளீன் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஸோ ட்ராவலெல்லாம் இப்போ இருந்ததுனால கொஞ்சமாக வந்து சானிடைஸ் பண்ணி தொடச்சி விட்டுட்டேன். என்கிட்ட சானிடைஸ் வைப் இருந்துச்சு. ஸோ அந்த வைப் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். அண்ட் பழைய ஆர்கனைசர்ஸ், நான் டிஐஒய் பண்ண ஆர்கனைசர்ஸ் எதுவுமே நான் தூக்கி போடலை, அது எல்லாமே நான் அப்படியே பத்திரமா எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நான் அதுவுமே இன்றைக்கி யூஸ் பண்ணி தான் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அண்ட் கூட கொஞ்சம் ஒரு 2-3 baskets புது பேஸ்கெட்ஸ்லாம் இருக்குது, அதையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடலாம்.
நான் அந்த வீட்டில் இருக்கப்போ என்னோட கபடை வந்து எப்படி வச்சுருந்தேனோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தேன். லைக் ஐஷோட பேலட்ஸ் எல்லாம் இந்த ட்ராயர்ஸில், ப்ளஷ், ஹைலைட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ட்ராயர்ஸில் தான் நான் வச்சுருப்பேன். ஸோ அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதாவது நிறைய ப்ராடக்ட் வந்து உள்ள அக்காமடேட் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ நான் இன்னொன்று ஒன்று யோசித்தேன், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுலாம் வந்து இந்த மாதிரி ட்ராயர்ஸில் வச்சுட்டா அந்த ட்ரா மட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு யோசித்தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஐஷோட பேலட் இது எல்லாமே எடுத்து கபட்குள்ளே வச்சுட்டு இந்த ட்ராயரில் வந்து நான் மெயினாக யூஸ் பண்ணுற பவுடர்ஸ், காஜல், மஸ்காரா, ஐலைனர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த ட்ராயரில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு வேலை கொஞ்சம் நேரத்துக்கு செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக பக்கத்துலேயே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வாட்டர் பாட்டில் பார்த்தா தான் நமக்கு தண்ணி குடிக்கணுன்ற ஒரு ஞாபகமே வரும். ஸோ அதனால் நானும் பக்கத்துலேயே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தேன். அண்ட் இந்த தாகம் எடுத்தது, சரி நானும் கொஞ்சம் குடிச்சிக்கலான்னு குடிச்சிட்டேன். இந்த பாட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக நான் சுத்தமாக மறந்துட்டுருப்பேன். ஏன்னா மேக்கப் அடிக்கி வைக்கணும் இல்லை ஜென்ரலாகவே ஆர்கனைஸ் பண்ணனாலே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் மேக்கப் ஆர்கனைஸ் பண்ணணும்னா சுத்தமாக நான் சைடில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது, நான் மறந்துடுவேன். பட் ஆனால் நல்ல வேலை நான் பாட்டில் பக்கத்தில் வச்சதுனால எனக்கு ஞாபகம் வந்தது, நான் தண்ணி குடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் என்ன ஆர்கனைஸ் பண்ணாலும் தண்ணி குடிச்சிட்டே இருங்க, அப்பப்போ பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னல பக்கத்தில் ஒரு டேபிள் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த டேபிள் இதுதான். இந்த டேபிள் ஆக்சுவலாக கிச்சனில் இருந்துச்சு, இது மேலே தான் கிரைண்டர் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து ஸ்லாப் நல்லா கொஞ்சம் பெருசாகவே எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனால் வந்து கிரைண்டர்ஸ் எல்லாமே ஸ்லாப் மேலேயே வச்சாச்சு. அதனால் இந்த டேபிளை வந்து நான் சுட்டுட்டேன். சுட்டு எனக்கும் கபடுக்கும் டோருக்கும் பக்கத்தில் ஒரு கேப் இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பில் வந்து இதை நான் தள்ளி வச்சுட்டேன். இந்த இடத்துல நான் மெயினாக என்னென்னலாம் வைக்கிறேன்னா, நான் யூஸ் பண்ணணுன்றதுக்காக வாங்கி வச்சுருந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மொத்தமே இங்கே தான் வைக்கிறேன். அதாவது இப்போ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரொட்டீனில் இல்லாமல் அடுத்து ட்ரை பண்ண போகிறது, இல்லை என்கிட்ட எக்ஸஸாக இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அண்ட் எப்பயாவது வெளியே ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அது எல்லாமே நான் இதில் தான் போட்டுட்டேன். அண்ட் ஆல்சோ வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது, மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபேஸ் ஸ்க்ரப், பேக்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, இது எல்லாமே இந்த டேபிள் கீழே இருக்கிற ஒரு சின்ன ட்ரா இது, இதுக்குள்ளேயே நான் அக்காமடேட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கபட், மெயின் கபட்குள்ளே போயிடலாம். நம்ம உள்ளே போக வேண்டாம். ஸோ ப்ராடக்ட் எப்படி உள்ளே வைக்கிறதுன்னு வந்து பார்க்கலாம்னு சொன்னேன். ஸோ இதுதான் கபர்டு. அண்ட் இது நீங்கள் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்துருப்பீங்க. என்னோடய ஆல்ரெடி நான் மேக்கப் கலெக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் அப்போ ஆர்கனைஸ் பண்ணது வேறு, இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக வேறு மாடலில் பண்ணுறேன். அதாவது வேறு மெத்தட், வேறு நிறைய ஸ்பேஸ் சேவ் ஆகிற மாதிரியான ஒரு ஐடியா வச்சுட்டு பண்ணுறேன். ஸோ நான் இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னா, மேலே இருக்கிறது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு வச்சுருக்க ப்ராடக்ட், மேக்கப் ப்ராடக்ட்டோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எதாக இருந்தாலும் சரி, அதை மேலே வச்சுருக்கேன். அதாவது இப்போ புதுசாக டெலிவர் ஆயிருக்கோம்ல, இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணி கூட பார்க்காத, அதெல்லாம் வந்து மேலே வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ரேக்கில் கீழே வந்தால் ஃபவுண்டேஷன், கன்சீலர், மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே, ப்ரைமர் இதெல்லாம் வச்சுட்டேன். அண்ட் இது மாதிரி ஒரு பாக்ஸும் நான் வந்து தனியாக போட்டு வச்சுருந்தேன். எதுக்காகனா, எனக்கு பேக்கப்க்கு இருக்கிற கொஞ்சம் திங்ஸு, ரேண்டம் திங்ஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ரேக்கில் என்ன வச்சுருந்தேன்னா, ஐஷோட பேலட்ஸ், ப்ரஷஸ் இதெல்லாம் வந்து தேர்ட் ரேக்கில் வச்சுருந்தேன். அண்ட் கீழே இருக்கிற ரேக்கில் வந்து ரேண்டம் திங்ஸ் லைக் என்னோட ஹெட் பேண்ட்ஸ், கிளிப்ஸு, அண்ட் என்னோட நெயிலுக்கு யூஸ் பண்ணுற பெடிக்யூர், மேனிக்யூர் கிட், இது எல்லாமே வந்து கீழே ஃபோர்த் ரேக்கில். இது வந்து ஒரு நார்மலான ஒரு கபட், சின்னதாக எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். அண்ட் நம்ம எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி இந்த கபட் இருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு பத்த மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் எனக்கு இது போதுமானதாக இருந்தது. பட் ஆனால் மேக்கப்ஸ்லாம் சேர 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 இப்போ வந்து பத்த மாட்டேங்குது, நான் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த ரெண்டு ட்ராலி முடிஞ்ச உடனே தேர்ட் இந்த பாக்ஸில் தான் என்னோடய ரிங் லைட்டு, மற்றபடி பிரேக் ஆகிற மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இதில் தான் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இதையும் வந்து அன்பேக் பண்ணி அது அதோட இடத்துல வச்சிடலாம். லைக் ஹேர் அப்ளைன்ஸ், கர்லர், ட்ரை, ஸ்ட்ரைட்னர், ட்ரிம்மர் இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் வீடியோ எடுத்தாலும் தண்ணி குடிக்கிற மாதிரி அதே மாதிரி கேஷியும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சண்டை போட்டு இப்போ இந்த வீடியோ நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்துடுங்க. அடுக்கி வச்சுட்டே இருந்ததில் எனக்கு டைம் போனதே தெரியவே இல்லை சுத்தமாக. அதுக்குள்ளே பார்த்தா 6:00 ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு குழந்தைக்கும் பால் கொடுக்கவே இல்லை இன்னும். அப்படியே பால் கொடுத்துட்டு நம்மளுக்கும் கொஞ்சமாக ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரூம்குள்ளேயே மதியத்துலேருந்து அடைச்சி வச்சு ஒரு மாதிரி இருக்குது.
ஸோ ஈவினிங் டைமில் வந்து எப்போவுமே டீ குடிக்கும் போது ஈவினிங் டைமில் வந்து நான் வெளியே வந்துடுறேன் டெய்லியும். ஏன்னா அந்த வீட்டில் வந்து வெளியே வரதுக்கு சான்ஸே கிடையாது. வெளியே வந்தாலும் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்குது, அது கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும் அந்த ஸ்பேஸு. ஸோ அதனால வந்து இப்போ டெய்லி நாங்கள் வெளியே வந்து தான் குடிக்கும். எனக்கு செடி பேர்லாம் தெரியாதுடா. எனக்கு பேர் தெரியாது, களமாட்டை கீழே களமக்கு தான் தெரியும். இங்க வாயன் இது பேர் தெரியும், இந்த பூ பேர் தெரியும், இந்த பூ பேர் மஞ்சள் கனகாம்பரம். நான் நினைக்கிறேன் அப்படிதான் முடிச்சாச்சு. இப்போ உள்ள திங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உள்ள போய் நம்ம அதை எப்படி எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கெல்லாம் வந்து நிறுத்த தெரியுமா? இங்கெல்லாம் வந்து உனக்கு நிறுத்த தெரியுமா? சரி பாய் சொல்லு. இப்போதான் வந்து மழை சொல்லி நிம்மதியா இருக்கு. ஏன்னா திங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருந்து ரொம்ப பயமாவே இருந்தது. எது உடஞ்சிருக்கோம், உடையில எதுவுமே தெரியல. இப்ப எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு. ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, ஊற வச்ச துணியை துவச்ச மாதிரி ஒரு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரேக் எல்லாத்துலயுமே. அண்ட் சைட் ரேக்ஸ்ல எல்லாமே நான் டெய்லி யூஸ் பண்ற மாதிரி நான் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சைட்ல டேபிள் மேல நான் எப்பவுமே அவ்வளோ யூஸ் பண்ணாத திங்ஸும் அண்ட் கீழே வந்து என்னோட ஏர் அப்ளையன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஓகே, இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு தூங்க தான் போறேன். நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. உங்களை எல்லாம் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா பாய்.